ஹலோ கேஸ் உங்க டிஎன் பை கேமிங். இப்போ தான் நம்ம சேனல் ஸ்டேம் பார்க்கறீங்கன்னா மறக்காம அதை கேட்டுங்க. அப்படி ஒரு வெள்ளை கண்ணமிக்க ஆள் நிறுத்துங்க. இந்த நம்ம என்ன கப்புறோம்னா லாலை மோட்மோஸ்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அது எப்படி கொடுக்க போகிறேங்கிறத நேற்று நேற்று சொல்லிட்டேன். அதை நேற்று நைட்டு கரெக்டாக ஒரு 9 மணிக்கு வீடியோ வந்திருக்கும். அந்த வழியில் லாலை மோட் எப்படி கொடுக்க போகிறேன் அதை ஓரளவு கிளியராக நேற்று நைட்டு 9 மணிக்கு போட்ட வழியில் சொல்லிட்டேன். எப்படி கொடுக்க போகிறேன்னு பார்த்தோம்னா நேற்று காலையில் 8 மணிக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். அந்த வழியில் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணீங்களோ அவங்கள இருந்து ஒருத்தர் தான் கிடைக்க போகுது. அதுக்கு தான் சொன்னேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் கமெண்ட் பண்ணலைன்னா நான் பொறுப்பாக முடியாது. ஸோ இப்போ இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு 200 பேர் கிட்ட 150 பேர் சரி 50 பேராக கமெண்ட் பண்ணிப்பாங்க வச்சுப்போமே. ஸோ 50 பேர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஓவரால் தான் கொடுக்க முடியும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிடுவேன். அது எங்கே போய் நிற்குதோ அவங்க கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே இப்போ தான் வண்டி இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் வந்து மேலே கீழே பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து அப்போ தான் எங்கேயாவது போய் நிற்கின்னு சொல்லிட்டு மேலே தள்ளுறது ஒரு வழியாக நிறுத்திடுச்சு. ஓகே இந்த ஒரு அடி இருக்கா இது ஹார்ட் போட்டு வச்சுப்போம். மொத்தம் 3 அடி செலக்ட் பண்ணலாம். 1 மட்டும் செலக்ட் பண்ணால் நல்லா இருக்காது இல்லை. மொத்தம் 3 செலக்ட் பண்ணி அதுலேருந்து 1 அடுத்து வந்து இந்த இங்கே ஒன்று இருக்கா. ஸோ இதே செலக்ட் பண்ணிப்போம். இது வரைக்கும் மொத்தம் 2 அடி செலக்ட் பண்ணியாச்சு. இன்னும் 3வது மட்டும்தான். நீங்கள் நினைக்கலாம் என்ன ப்ரோ சொல்லாமல் கொள்ளாமல் உங்கள் பாட்டில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. நான் இங்கே சொல்லாமல் கொள்ளாமல் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 வாரமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே 3வது அடியும் கிடச்சிருச்சா. இப்போ அந்த 3 அடியுமே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. 1 வாரம் முடியாது சொல்லிட்டேன். இப்போ நான் தரப்போறேன் அப்படி தான் வந்து எல்லாருக்கும் தெரியுங்கிறனால 1 வாரம் முன்னாடியே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி தான் சொன்னீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. 1 வாரமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க போல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்தது இன்னும் நிறைய தரப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 3 அடியை ஒரு அடியாக போட்டு பார்ப்போம். டாப்அப் பண்ணியிருக்காங்களா இல்லை டாப்அப் பண்ணலையான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இவர் போட்டு பார்த்தோம்னால் ஓகே டம்மி ட்ரெஸ் தான் போட்டிருக்காப்புல. கன்று ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே ஒரே ட்ராஸ் கூட போடல. இவர் எல்லா ரூல்ஸும் கரெக்டாக தான் வச்சிருக்காப்புல. ஸோ அதனால் வந்து இவர் செலக்டடாக வச்சுப்போம். ஸோ அடுத்து இன்னும் 2 அடி எடுத்தோம்ல அந்த இன்னும் 2 அடி செக் பண்ணி பார்ப்போம். அவங்களா டாப்அப் பண்ணியிருக்காங்களா டாப்அப் பண்ணலையானு. கீழே அந்த இருக்குது ஒரு 2வது அடி. ஸோ இவர் பார்த்தோம்னா இவரும் வந்து மோஸ்ட்டாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இவர் நல்ல எம்பி பாட்டில் வச்சிருக்காப்பிலையா சரி பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டாப்அப் பண்ணலையா எலட் பாஸே போடல. சரி ஓகே மெயினாக வச்சு எலட் பாஸ் போட்டுருக்கூடாதுனு சொன்னே எலட் பாஸ் ரெண்டுமே போடல. அடுத்து 3வது ஆள் பார்ப்போம். 3வது ஆள் எலட் பாஸ் போட்டிருப்பாரோ போட்டிருக்க மாட்டாரோ சரி தெரியல. இப்போ பார்க்கலாம் இவரும் எலட் இங்கே வர மாட்டேங்குது அந்த இருக்கா. ஓகே இவரும் எலட் பாஸ் போடலையா. இப்போ நான் இன்னொன்றது 3 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்களே அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற யாருமே கோச்சிக்கிறாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றவங்கள செலக்ட் பண்ணலன்னு கவலைப்படக்கூடாது நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. யாராவது ஒரு ஒருத்தவங்களுக்கு தான் கொடுப்பேன் மற்றவங்களாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இதை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடிங் கோடாக தருவேன். அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாருமே எடுக்கலாம். இன்னொரு 2 நாள் கழிச்சு ஃபுல்லாக ரெடிங் கோடாக வரும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இது கிடைக்கலன்னு அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 3 பேரில் யார் நம்ம சேனலில் அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா லைக் பண்ணியிருக்காங்களா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களான்றதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவர் பார்த்தோம்னா வந்து 5 கமெண்ட் பண்ணியிருக்காரா சரி ஓகே 5 கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து 2வதாக பண்ணாரில் ஒருத்தர் அவர் பார்த்தோம்னா 16 கமெண்ட். ஓகே இவர் இப்போ டாப்பில் இருக்காரு. ஸோ அடுத்து 3வது பேர் பார்ப்போம். அவரே பார்த்துட்டு 3 பேரில் யார் அதே கமெண்டோ அவங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்து விடலாம். இவர் பார்த்தோம்னா இப்போ 3வது 3 கமெண்ட் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி என்று பார்த்தால் 2வதாக பார்த்தோமா 16 கமெண்ட். ஸோ அவர் தான் வின்னர். அவருக்கு ரிப்ளை பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ உங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் இன்ஸ்டா ஐடி அனுப்பி விட்டுட்டு ஏன் ப்ரோ எஃப் ஐடி செக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டுருக்காரு. நீங்கள் தான் ப்ரோ வின்னர் அப்படின்னு அவர் வெரி 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 தேங்க்யூ தேங்க்ஸ்னு போட்டு இருந்தார் கடைசியாக கீழே பார்த்தோம்னா. ஸோ இவருக்கு எப்போ கொடுக்கப்படன்னு பார்த்தோம்னா இன்றைக்கே கொடுத்துருவேன். இந்த வீடியோ பார்த்துருக்கும்போது கூட கொடுத்துருக்கலாம். இல்லை என்றால் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கரெக்டாக வீடியோ வரும். அந்த இடத்துல அவர் கொடுத்த எல்லா ப்ரூஃப்மே வந்துடும். ஒருவேளை நீங்கள் நம்பலைனா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வீடியோ வரும் மறக்காமல் பார்த்துருங்க. இன்னும் நிறைய அமௌண்ட் வெயிட்டிங்கில் வேறு இருக்குது. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. பாய் பாய் வீடியோ முடிச்சுக்கிறேன்.